நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி யோகி பாபு நிதின் சத்யா இணைந்து நடித்துள்ள காமெடி திரைப்படம் தாதா. இந்த படம் மாதம் 9ஆம் தேதி திரையரங்கு வெளிவருகிறது. எனி டைம் மணி பிலிம்ஸ் அப்படின்ற பட நிறுவனம் சார்பில் கின்னஸ் கிஷோர் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியுள்ள படம் தாதா. இந்த படத்தில் யோகி பாபு நிதின் சத்யா இருவரும் கதாநாயகம் நடித்துள்ளனர். கதாநாயகியாக காயத்ரி நடித்திருக்கிறார் மற்றும் நாசர் மனோபாலர் சிங்கமுத்து புவனேஸ்வரி உமா மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஒளிப்பது RH அசோக், இசை கார்த்திக் கிருஷ்ணா, எயிட்டர் நாகராஜ், நடனம் பவர் சிவா, கலை இயக்குனர் KK விஜயகோபால், மக்கள் தொடர்பு மனைவி புவன், தயாரிப்பு எனி டைம் மணி பிலிம்ஸ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கின்னஸ் கிஷோர், படம் பற்றி இயக்குனர் கின்னஸ் கிஷோர் பகிர்ந்தவை. இது முழுக்க முழுக்க நகைச்சுவையாக மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள படம். இதில் சத்யா, யோகி பாபு, நாசர் அவர்கள் கூட்டணி காமெடி காட்சியில் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படத்தில் நாசர் அவர்கள் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் நடித்திருக்கிறார். அது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெறும். இந்த படம் இம்மாதம் 9ஆம் தேதி திரையரங்கு வருது. இதுக்கான ஆடியோ வெளியீட்டு விழா பிரசாத் லேப் தியேட்டர் நடந்தது. இதில் பல்வேறுபட்ட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இதில் வந்து JSK அவர் புரொடியூசரும் கலந்துக்கிட்டாரு. திருமலை இயக்குனர் அவரும் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் ஓவியா திரைப்பட தயாரிப்பாளர் மதுரை செல்வம் அவரும் கலந்து கொண்டார். அப்புறம் வந்து பாலாஜி என்ற ஒரு புதிய தயாரிப்பாளர் அவரும் கலந்து கொண்டார். இப்படி பல்வேறுபட்ட புதிய தயாரிப்பாளர்கள் இணைந்து இந்த படத்தோட விழாவில் கலந்துக்கிட்டாங்க. உண்மையிலே ஒரு வித்தியாசமான விழாவாக தான் இது இருந்தது. இந்த படத்தில் முக்கியமாக பேசப்பட்ட செய்தி, இந்த படத்தில் ஹீரோவா நிதின் சத்யா கூட இணைஞ்சு நடிச்சிருக்க யோகி பாபு என்ன காரணத்தினாலோ இந்த படத்தில் நான் முழுக்க முழுக்க நடிக்கல, நான் ஹீரோவே இல்லை, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு ட்விட்டர் போட்டிருக்காராம். அது விஷயமா தான் பேசின அத்தனை புரொடியூசரும் பேசினாங்க. குறிப்பாக JSK பேசும்போது அவர் சொன்னதே இது மாதிரி கண்டனத்துக்குரியது, நீங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, நடிச்சிட்டு கடைசியில் அந்த படம் பாதிக்கிற அளவுக்குலாம் நீங்க பேசக்கூடாது, தப்பான விஷயம், நான் 4 நாள் தான் நடிச்சிருக்கேன், இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்லாம் போடுறது ரொம்ப தப்பு, உங்கள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, தாலிபார் சங்கம் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் தப்பு. ஒரு படத்தை நடிச்சுட்டு அந்த படத்தை நடிக்கலன்னு நீ சொல்கிறதும் 4 நாள் தான் நடிச்சுன்றதும் அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி அனைத்து புரொடியூசர் சார்பில் JSK அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். திருமலை பேசும்போது இண்டஸ்ட்ரியோட சூழ்நிலையே சுத்தமாக சரியில்லை, அவ்வளோ மோசமாக இருக்குது, ஏதாவது இந்த தயாரிப்பாளர்கள் இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணல, சங்கமும் சரி எல்லா சங்கமும் தனித்தனியா இருக்க தவிர ஒத்துமையா இல்ல, அதனால இண்டஸ்ட்ரியில எதுவுமே சரியா இயங்கல அப்படின்னு பேசினேன். கலைப்புலி ஜி சேகரம் பேசும்போதும் இதே வேதனையை தான் சொன்னாரு. தயாரிப்பாளர்கள் தைரியமா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், ஒத்துமையா இருந்து தயாரிப்பாளர் பிரச்சனையை டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி யோகி பாபு வந்து ட்விட்டர் போட்டிருந்தார்ல, இது மாதிரி இந்த படத்துல 4 நாள் தான் நடிச்சிருக்கேன், நான் முழுக்க நடிக்கல, நான் ஹீரோவும் இல்ல, நான் சும்மா சைடா தான் வந்து போயிருக்கேன், இல்ல ஹீரோ நிதின் சத்யா தான், நான் கிடையாது, இது என்னுடைய படம் இல்ல அப்படின்னு ஜனங்களுக்கு தெரிவிச்சது, பத்திரிகைகள் தெரிவிச்சது. அப்புறம் படம் பார்க்க வரவங்களை கூட வரவிடாம தடுக்கிற மாதிரி அவருடைய ட்விட்டர் இருந்தது. அதுக்கு தான் எல்லா தயாரிப்பாளரும் கோவப்பட்டாங்க, ஆத்திரப்பட்டாங்க. நீங்க வளரும் போது உங்களை ஆளாக்கி விடுறது ஒரு சிறு நிறுவனம் தான், சின்ன நிறுவனம் தான் உங்களை உருவாக்குது, சின்ன படங்கள் தான் நீங்க வரீங்க, அன்னைக்கு வாய்ப்பு கேட்கும் போது அப்படி விழுந்தடிச்சிட்டு வந்து வாய்ப்பு வாங்கிக்கிறீங்க. 4 சீனோ 5 சீனோ நடிச்சிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, ஆனா வளர்ந்த பிறகு அந்த படம் பின்னாடி நம்ம ஃபியூச்சரை பாதிக்குமோ அப்படின்றதுனால மாத்தி நான் நடிக்கலன்னு சொல்றதுதான் எவ்வளவு பேர் தப்புன்னு அத்தனை பேரும் பேச உண்மையிலேயே கண்டனம் தெரிவிக்கப்படுது யோகி பாபுக்கு. யோகி பாபு அப்படி போட்டு தப்பு தான், ஒரு படம் நடிச்சு அது ஓடுதோ ஓடலையோ அது நம்ம கையில இல்லை, அவர் எடுத்திருக்காரு புரொடியூசர் முதல் போட்டு எடுத்திருக்காரு, அவருக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாது, நல்லபடியா அந்த படம் முடிட்டோம் அப்படின்னு தான் ஒரு ஒரு நடிகரும் நினைக்கணும். அந்த தயாரிப்பாளர் நல்லபடியா இருந்தால் தானே நடிகர்களை வாழ முடியும், நல்ல சம்பளம் வாங்க முடியும், சம்பளம் ஏற்ற முடியும். அதை புரிஞ்சிக்காம அதை வந்து நடிச்ச படத்தை குறை சொல்றது வேதனையான விஷயம் தான், கண்டனத்துக்குரிய விஷயம் தான் அப்படிங்கறதுதான் எல்லாருமே சொன்னாங்க. உண்மையிலே அது தப்பு தான், அது யோகி பாபு உணரணும். தயவு செஞ்சு யோகி பாபு எந்த நடிகருமே இப்படி நடித்த தயாரிப்பாளருக்கே எதிராக அப்படி பேசுறது தான் தப்பான விஷயம் தான் என்று சொல்லி வரும் 9ஆம் தேதி வெளியாகும் இந்த படத்தில். அந்த கிஷோர் கின்னஸ் கிஷோர் பேசும்போது சொன்னார், இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, நீங்கள் படம் பாருங்க, அதில் அவர் 4 சீன் நடித்தாரா 40 சீன் நடித்தாரா நீ படத்தை பார்த்து நீங்கள் முடிவெடுங்க. நிச்சயமாக அந்த படத்தில் அவர் வெறும் 4 சீன் தான் நடிச்சிருந்தாருன்னா நான் இண்டஸ்ட்ரி விட்டே போயிடுறேன். அவர் எவ்வளோ சீன் நடிச்சிருக்காரு, அவர் முக்கிய கதாபாத்திரம், அவர் ஒரு ஹீரோ அந்த படத்துல, அதை நீங்க படம் பார்த்து புரிஞ்சுக்கங்க, அதை அவருக்கு புரிய வைங்க கின்னஸ் கிஷோர் சொன்னார். அவங்க போட்ட ட்ரெய்லர்ல கூட உண்மையிலே யோகி பாபு சீன் தான், பாடல் காட்சியில இருந்து எல்லா சீன் இருந்தது. ஏன் அப்படி அவர் சொன்னார் காரணம் தெரியல, படம் வந்தா அதுக்கான பதில் கிடைச்சிடும். நன்றி வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோட நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.